So friends, இப்போ நம்ம பார்க்க போறது types of recursion. அதுல வந்து first type வந்து பார்த்தோம் அப்படினா tail recursion அதான் பார்க்க போறோம். நார்மலா ஒரு recursion எப்படி tail recursion னு சொல்வாங்க அப்படினா அதுதான் அந்த ஃபங்ஷன்ல லாஸ்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கணும். சோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா அது என்னன்னு சொல்வாங்க அப்படினா tail recursion னு சொல்வாங்க. For example, void function of int n உள்ள வந்து ஒரு இஃப் கண்டிஷன் எஃப் என் லெஸ் தென் ஜீரோ அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சி அவுட் என் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் என் மைனஸ் ஒன் அவ்வளோதான் நம்மளோட கோடு முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள த்ரீ அப்படின்ற அவுட் இன்புட்டை கொடுத்தேன் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒர்க்கிங்கை பார்ப்போம். ஸோ அப்போ இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் த்ரீ உள்ளே வரும், கண்டிஷன் செக் பண்ணும், த்ரீ ஜீரோவோட பெருசு, அப்போ த்ரீயை பிரிண்ட் பண்ணும். அவுட்புட் வந்து ஃபஸ்ட் என்ன வரும்னா அவுட்புட்டில் த்ரீ வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டூ கால் ஆகும், ஏன்னா என் மைனஸ் ஒன் இங்கே வந்து என்னென்னது த்ரீ, அப்போ த்ரீ மைனஸ் ஒன் டூ. டூவை கால் பண்ணும்போது உள்ள கண்டிஷன் செக் பண்ணும், மறுபடியும் என்ன பிரிண்ட் பண்ணும், இப்போ என் என்னது டூ, அப்போ டூ பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் கால் பண்ணும், மறுபடியும் வரும்போது ஒன் பிரிண்ட் பண்ணும். அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ வரும், ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும், எக்ஸிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரெக்கர்ஷன் ப்ரோக்ராம், இதோட அவுட்புட் வந்து த்ரீ டூ ஒன் அப்படின்னு வரும். இப்போ இந்த மாதிரி ரெக்கர்ஷன் ப்ரோக்ராமில் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனே உள்ளே கால் பண்ணுறோம்ல, இதுதான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அந்த ப்ரோக்ராமில் அப்படின்னா. இந்த மாதிரி இருக்க ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெய்ல் ரெக்கர்ஷன் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் டாக் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு டாக் இருக்குது, இந்த மாதிரி டாகில் லாஸ்ட் என்ன இருக்கும், டெய்ல் இருக்கும், ஜஸ்ட் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராமில் லாஸ்ட்டாக இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டெய்ல் ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த டெய்ல் ரெக்கர்ஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லூப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டெய்ல் ரெக்கர்ஷன் ப்ரோக்ராமை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா லூப் ப்ரோக்ராமாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். ரெக்கர்ஷன்லாம் நிறையா டைப்ஸ் இருக்குது, மற்ற டைப்பை கன்வெர்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் ஒரு டெய்ல் ரெக்கர்ஷன் ப்ரோக்ராமை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லூப் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணலாம். ஐ கெஸ் லூப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபாரு ஒயிலு இந்த மாதிரி டூ ஒயில் இந்த மாதிரி நிறையா லூப்ஸ் இருக்குது, எல்லாமே அதெல்லாம் ரொம்ப பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். இப்போ இதே ப்ரோக்ராமை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெக்கர்ஷன் இல்லாமல் லூப்ஸ் வச்சு எழுத போகிறேன். ஸோ எப்படி எழுதலான்னு பார்ப்போம். Void function of int n உள்ள என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வைல் லூப் எழுத போகிறேன். ஸோ வைல் அந்த வைலுக்குள்ள இந்த கண்டிஷன், அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா சி அவுட்டு என் அதுக்கப்புறம் என் மைனஸ் மைனஸ், அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம ப்ரோக்ராம். இப்போ இதில் நான் ஃபங்க்ஷன் ஆஃப் த்ரீ பாஸ் பண்ணேன் அப்படின்னா இதுலேயும் எனக்கு எப்படி அவுட்புட் ஒர்க் ஆகும்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ இங்கே பாஸ் ஆகும், வைல்டுக்குள்ளே த்ரீ போகும், த்ரீ கண்டிஷன் மேட்ச் ஆகுது. அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே சி அவுட் கொடுத்துருக்கனால த்ரீ பிரிண்ட் ஆகும். என் மைனஸ் மைனஸ்னால் டிக்ரிமெண்ட், த்ரீ மைனஸ் ஒன் டூவு, மறுபடியும் இந்த லூப்புக்குள்ளே போகும், டூ பிரிண்ட் ஆகும், மறுபடியும் லூப்புக்குள்ளே போகும், ஒன் பிரிண்ட் ஆகும், அப்போது ஜீரோ ஆகும், ஜீரோ போகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிரும், எக்ஸிட் ஆயிரும். அப்போது இதோட அவுட்புட்டும் என்ன தான் அப்படின்னா த்ரீ டூ ஒன், இதோட அவுட்புட்டும் என்ன தான் அப்படின்னா த்ரீ டூ ஒன். ஸோ இதை நம்ம ஆனால் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயில் லூப் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த மாதிரி என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா ஒரு ரெக்கர்ஷன் ப்ரோக்ராமை லூப்பாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லாட்டி லூப் ப்ரோக்ராமை ரெக்கர்ஷனாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லனா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் அதோட டைப்பை பாருங்கள், இந்த மாதிரி டெய்ல் ரெக்கர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மற்ற டைப் ஆஃப் ரெக்கர்ஷன்னா கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பட் டோன்ட் வரி நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக டெய்ல் ரெக்கர்ஷன்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் ஒரு டெய்ல் ரெக்கர்ஷன் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி லூப் ப்ரோக்ராமை மாற்றுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ சிம்பிளாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டைப் டூ ஹெட் ரெக்கர்ஷன் பார்க்கலாம். ஷார்ட் ஃபார்மாக ரெக்கர்ஷனுக்கு ஆர் இல்லாட்டி ஆர்இன்னு போடுறேன், டோன்ட் வரி. நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான், ஒரு இதில் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இந்த ஃபங்க்ஷன் கால் வந்துச்சுன்னா அது டெய்ல், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா அது ஹெட். இதே ப்ரோக்ராமை இங்கே எழுதுறேன் பாருங்கள்.
void function of int n உள்ள வந்து அதே மாதிரி கண்டிஷன் இஃப் n greater than 0 உள்ள பார்த்தோம் அப்படின்னா எடுத்த உடனே ஃபங்க்ஷன் ஆஃப் n மைனஸ் 1 அதாவது இதை நான் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஹெட் ரெக்கர்ஷன். ஸோ அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதையே வந்து கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம் ஃபங்க்ஷன் ஆஃப் n மைனஸ் 1. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சி அவுட் பண்ண போகிறேன். ஸோ சி அவுட் என். இப்போது உங்களுக்கு டவுட் வரும், இதுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி தானே கோட் எழுதியிருக்கோம், இங்கே 1 2 இருந்த லைனை இந்த இடத்துல செகண்ட் லைன் ஃபஸ்ட் லைன்னு மாற்றுறீங்க, இப்படி மாற்றணும் அப்படின்னா அதோட ஒர்க்கிங்கே மாறும். ஸோ நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ப்ரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணும், இதில் என்ன ஆகும் அப்படின்னா கால் பண்ணிட்டு தான் ப்ரிண்ட்டே ஆகும். இதோட அவுட்புட் வந்து 3 2 1. இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதோட அவுட்புட் மாறும். ஸோ இதோட ஒர்க்கிங் நான் இங்கே பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே வந்து நான் 3 பாஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு. ஸோ அப்போது ஃபங்க்ஷன் ஆஃப் 3 உள்ளே போடணும். உள்ளே போட்டோடனே என்ன ஆகும், கண்டிஷன் செக் பண்ணும், 0 3 பெருசாக பெருசு, அப்போ பெருசுனா இந்த லைனுக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வந்துடும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா டக்குன்னு மறுபடியும் மேலே போயிடும், அப்போ அவுட்புட் வராது. அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் 2 போயிடும், அதுக்கப்புறம் 2 அப்புறம் 1 1 அப்புறம் 0, இந்த மாதிரி கீழே கீழே போயிடும். ஃபைனலாக லாஸ்ட்லேருந்தான் ரிவர்சலாக ட்ராக் ஆகிட்டே வரும். அப்போ இதோட ஆன்சர் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு 1 ப்ரிண்ட் ஆகும், அடுத்து 2 ப்ரிண்ட் ஆகும், அடுத்து 3 ப்ரிண்ட் ஆகும். ஸோ இதோட ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்புட்டு 1 2 3 ப்ரிண்ட் ஆகும். ஸோ அந்த லைனை நம்ம மேலே போடுறதுனால அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அதனால நம்ம எந்த ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்கணும். இன்னும் நான் தெளிவாக அந்த இடத்துல போட்டு காட்டினேன், அதாவது ஃபங்க்ஷன் இன்ட் n உள்ள இருக்கு, உள்ள கண்டிஷன் இஃப் n கிரேட்டர் தேன் 0. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணுறேன், ஸோ தட் உங்களுக்கு புரியும். இது வந்து ஹெட்டு ரெக்கர்ஷனுக்கு எப்படின்னா, இது ஃபஸ்ட்டு வரும் ஃபங்க்ஷன் ஆஃப் n மைனஸ் 1, அதுக்கப்புறம் சி அவுட் n. இது வந்து டெய்ல் ரெக்கர்ஷனுக்கு சி அவுட் ஆஃப் n, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் n மைனஸ் 1. இப்போ ரெண்டோட ஒர்க்கிங்கும் கீழே சொல்கிறேன், கம்பேர் பண்ணி சொல்கிறேன், ஸோ அதுட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். மேலே ரெண்டுமே சேம் தான், இந்த ரெண்டு மட்டும் என்ன மாறி இருக்குன்னா அப்படியே ரிவர்ஸாக எழுதியிருக்கேன். நான் இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வாட்டியும் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் காலுக்கு போகும். அப்போனா 3 ப்ரிண்ட் ஆகிட்டு ஃபங்க்ஷன் காலுக்கு போய் 2 வரும், 2 ப்ரிண்ட் ஆகிட்டு ஃபங்க்ஷன் காலுக்கு போயிட்டு 1 வரும். இதில் அப்படி இல்லை, இந்த லைனுக்கு போயிட்டு இங்கே வரும், ப்ரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சாதான் அடுத்த இதுக்கு போகும். இதுக்கு வேல்யூ தெரியாதனால மறுபடியும் அகெயின் அண்ட் அகெயின் இந்த இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓவராலாக எல்லா ஆன்சரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கே வரும். ஸோ அப்போது இதில் ரிவர்ஸில் ப்ரிண்ட் ஆகும், 1 2 3 அந்த ஆர்டரில் ப்ரிண்ட் ஆகும். இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் ஹெட் ரிக்கர்ஷனுக்கும் டெய்ல் ரிக்கர்ஷனுக்கும். அதே மாதிரி இப்போ இந்த இதை நம்ம ஒயில் லூப்பில் ஈஸியாக மாற்றிட்டோம், எப்படி மாற்றணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஈஸியாக ஒயில் லூப்பில் மாற்றிட்டோம் இந்த மாதிரி. பட் இப்போ நான் டெய்ல் ரெக்கர்ஷன் பண்ணுறேன், அதாவது ஹெட் ரெக்கர்ஷன் கன்வெர்ட் பண்ணணும், அதனால் இந்த n மைனஸ் மைனஸை நான் முன்னாடி போட்டுக்கிறேன், அப்போ இது கன்வெர்ட் ஆயிருமான்னு கேட்டால் கன்வெர்ட் ஆகாது. நான் n மைனஸை மேலே மேலே போட்டாலுமே என்ன ஆகும்னா இதோட ஆன்சர் வந்து 3 2 1 தான் வரும், ஆனால் நம்மளுக்கு 1 2 3 கிடைக்காது. அப்போது ஒரு ஹெட் ரெக்கர்ஷனை நம்ம லூப்பாக மாற்றுறது வந்து ரொம்ப சிம்பிளாக மாற்ற முடியாது, இந்த நம்ம ஈஸியாக டெய்லுக்கு மாற்றின மாதிரி மாற்ற முடியாது. அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு மாற்ற முடியாதுன்னு இல்லை, என்ன சொல்கிறது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், நிறையா ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நம்ம பேசாமல் ஹெட் ரிக்கர்ஷனாகவே எழுதிட்டு போயிடலாம். இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபுல் டேப்லர் கால மாதிரி போட்டு ஒரு ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது வந்து டெய்ல் ரிக்கர்ஷன், அதோட ஒயில் லூப்பு. இது வந்து ஹெட் ரிக்கர்ஷன், அதோட ஒயில் லூப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேம் தான் எல்லாத்துக்கும், ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது கண்டிஷன். இதில் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம், அடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஈக்குவலண்டானா ஒயில் லூப் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஹெட் ரெக்கர்ஷன், ஏன் ஹெட் ரெக்கர்ஷன்னா இது ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் நான் கால் பண்ணியிருக்கேன், அப்போ 1 2 3. ஸோ இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்,
இப்போ இதோட கன்வர்ஷன் வைல் லூப் இங்க எழுதியிருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷனு, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு டிக்ரிமெண்ட், ரெண்டு லைனா ரெண்டு லைன்ல சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு ஹெட் ரிக்வஸ்ட் வைலா மாத்தணும் அப்படின்னா நம்ம டைரக்டா அப்படி போட்டோம் அப்படின்னா மாறாது, எக்ஸ்ட்ராவா ரெண்டு மூணு ஸ்டெப்லாம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல நான் அவுட்புட் வர்றதுக்காக புதுசா ஐன்ற ஒரு வேரியபிளே இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ஒன்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் அது அதாவது டோட்டல் நம்பரோட மேட்ச் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டார்டிங் நம்பர்ல இருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி பண்ணி அடுத்த வேல்யூக்கு கொண்டு போக பாக்குறேன். ஸோ இங்க யூஸ் பண்ணிருக்க லாஜிக்கே இங்க யூஸ் பண்ணிருக்க லாஜிக்கு நான் அப்ளை பண்ணல, ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகும். இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ப்ரோக்ராம், மொத்தமே ரெண்டு லைன் தான். ஒரு ரெண்டு லைன் ப்ரோக்ராம்க்கே நீங்க லாஜிக்கை மாத்தி எக்ஸ்ட்ரா வேரியபிள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதனால இப்போ நம்ம ஒரு பெரிய ப்ரோக்ராம்லாம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ப்ரோக்ராம் எழுதுறோம், ஒரு 10-15 லைனுக்கு ஹெட் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி எழுதுறீங்க. அப்போ அதை நீங்க வந்து லூப்பா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா எக்கச்சக்க வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், புது புது லாஜிக் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், கொஞ்சம் உங்களுக்கு வேலை எக்ஸ்ட்ரா ஆகுற மாதிரி ஆயிரும். அதனால நீங்க வந்து டெய்ல் ரெக்கர்ஷன் யூஸ் பண்றதா இருந்தா நீங்க அதுக்கு லூப் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஹெட் ரெக்கர்ஷன் யூஸ் பண்றதா இருந்தா லூப் ப்ரிஃபர் பண்ணாம இதையே நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு டெய்ல் ரெக்கர்ஷனையும் லூப்பையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லூப் தான் எஃபிஷியண்டா இருக்கும், இந்த டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலாம் நல்லா இருக்கும். ஒரு ஹெட் ரெக்கர்ஷனையும் லூப்பையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஹெட் ரெக்கர்ஷன் தான் நல்லா இருக்கும், அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலாம் என்ன சொல்றது எஃபிஷியண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் சுச்சுவேஷன்ல ஒயில் லூப் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம் சுச்சுவேஷன்ல ஹெட் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எங்கேயாச்சும் அடுத்தடுத்து போக போக அப்ளை பண்ற இடத்துல அந்த இடத்துக்கு எது தேவையோ அதை பார்த்து ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், டிஃப்ரென்சஸ் புரிஞ்சுக்கோங்க, எப்படி கன்வெர்ட் பண்ணும் எப்படி கன்வெர்ட் பண்ண முடியாது, என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறோம் அது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா லீனியர் ரெக்கர்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரீ ரெக்கர்ஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். லீனியர் ரெக்கர்ஷன், ட்ரீ ரெக்கர்ஷன் அப்படி சொல்லுவாங்க, இதுவும் ரெக்கர்ஷனோட டைப்ஸ் தான். ஒன்றும் இல்லை, நம்ம லீனியர் ரெக்கர்ஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சம் கண்டிஷன் இருக்கு, உள்ளே வந்து மறுபடியும் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ இங்கே ஏதாச்சும் கோட் இருக்கலாம், இங்கே ஏதாச்சும் கோட் இருக்கலாம், இப்படி இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டாக இது வந்துருச்சுன்னா அது டெய்ல் ரெக்கர்ஷனை மாறிடும், லாஸ்ட்டாக வந்துருச்சு ஊப்ஸ் ஃபஸ்ட்டாக வந்துச்சுன்னா ஹெட் ரெக்கர்ஷனை மாறிடும், லாஸ்ட்டாக வந்துச்சுன்னா டெய்ல் ரெக்கர்ஷனை மாறிடும். ஆனால் முன்னாடி சில கோடு இருக்குது, பின்னாடி சில கோடு இருக்கு, நடுவுல எங்கேயோ வருது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லீனியர் ரெக்கர்ஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னாடி ஏதாச்சும் கோடு இருந்துச்சாலோ இல்ல பின்னாடி ஏதாச்சும் கோடு இருக்கணும், இந்த மாதிரி இருந்து நடுவுல வருது பாத்தீங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா லீனியர் ரெக்கர்ஷன். ட்ரீ ரெக்கர்ஷன் அப்படின்னா என்னன்னா சம் ஃபங்க்ஷன், அதுக்குள்ள ஏதோ ஒரு கண்டிஷன் கூடாலேயே ரெண்டு வாட்டி வருது, அதாவது மோர் தென் ஒன் டைம் அதையே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரீ ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அதில் என்ன ரெக்கர்ஷன் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்தா ஹெட்டு, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்தா டெய்லு, நடுவில் அதாவது மிடில் ஒரே ஒரு வாட்டி சிங்கிள் டைமாக வந்துச்சு அப்படின்னா லீனியர். மோர் தென் ஒன் டைம் அதாவது ரெண்டு டைம் இருக்கலாம், மூணு டைம் இருக்கலாம், பத்து டைம் இருக்கலாம், எத்தனை டைம் வேணா இருக்கலாம், மோர் தென் ஒன் டைம் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ட்ரீ ரெக்கர்ஷன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ நாலு டைப்ஸ் பார்த்துருக்கோம். லீனியர் ரெக்கர்ஷன் ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிளே அகெயின் கீழே ஏதாச்சும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு இல்லை ஏதோ ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது லீனியர் ரெக்கர்ஷனை மாறிடும், அதனால அதை தனியாக பார்க்கணும்னு தேவையில்லை, ரொம்பவே ஈஸி தான். ஆனால் ட்ரீ ரெக்கர்ஷன் அப்படி இல்லை, ட்ரீ ரெக்கர்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் குழப்பம். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸோ தட் அது வந்து உங்களுக்கு புரியும். நம்ம என்ன பண்ணலான்னா தனியாக ஒரு ஃபுல் பேஜ் எடுத்துக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து என்ன சொல்கிறது புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரீ ரெக்கர்ஷன் தான் பார்க்க போகிறோம். நான் சாம்பிள் கோட் எழுதுகிறேன். வாய்ட் ஃபங்க்ஷன் இன்டியன், போன வாட்டி எடுத்த அதே கோடு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷனுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன், சி அவுட் என், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் என் மைனஸ் ஒன்
அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் n மைனஸ் 1 இந்த மாதிரி எழுதுறேன். இந்த மாதிரி இருக்க ஒரு ப்ரோக்ராம் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரீ ரிகர்ஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதோட ஒர்க்கிங் தான் ரொம்பவே குழப்பம். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இதோட இன்புட் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா த்ரீ பாஸ் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் ஆஃப் த்ரீ பாஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் த்ரீ அப்படின்ற டேட்டா இங்கே போகும், உள்ளே வர்றது கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் செக் பண்ணோன்னே என்னன்னா சி அவுட் கொடுத்துருக்கோம், அப்போ த்ரீ பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட் புட்டை கீழே போட்டுகிட்டே வரேன். த்ரீ ஃபஸ்ட் எடுத்தோடனே த்ரீ, அதுக்கப்புறம் இங்கே வரும். இங்கே வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா என் மைனஸ் ஒன். ஸோ என் மைனஸ் ஒன்னா என்னது ஃபங்க்ஷன் ஆஃப் த்ரீ மைனஸ் ஒன் டூ. இப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு போகணும் உடனே மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு மறுபடியும் இங்கே போயிடும். அப்போது இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, இது வந்து பாஸ்ட்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாக முடியணும், முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் ஃபஸ்ட்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ், ஃபஸ்ட்டு ஆஃப்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து செகண்ட் ஆஃபில் ஃபுல்லாக நடக்கும். அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் டூ நடக்கும், அதுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ நடக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வாட்டி இன்னொரு ரவுண்டு நடக்கும், ஃபுல்லாக மறுபடியும் ஃபங்க்ஷன் ஆஃப் டூ போயிட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் போயிட்டு மறுபடியும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ போயிட்டு இந்த மாதிரி என்ன சொல்கிறது அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபார்ம் ஆகும். இந்த டூலையுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைம் நடக்காது, ரெண்டு டைம் நடக்கும். இது ஒரு வாட்டி, இது ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் ஜீரோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வாட்டி எஃப் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் ஜீரோ, இதில் ஒரு வாட்டி எஃப் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் ஜீரோ, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறது சப்செக்ஷனாக டிவைட் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி அதாவது ஒரு சிங்கிள் ரூட்டு அதுலேருந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். இதோட ஒர்க்கிங்கை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதனால தான் இது ஒரு மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ கோடிங்லலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட லாஜிக் ஒர்க்கிங் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும். அதனால தான் அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரீ ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஓவரால் இதை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ப்ராப்பராக செஞ்சு காட்டுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதை எரேஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நான் இப்போ சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்ன அவுட்புட் வருது எப்படி வருது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி த்ரீ பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு எடுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் டூ எடுக்கும். ஸோ டூ எடுக்கும்போது அகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் வரும் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ வரும். ஸோ இது வரைக்கும் ஒரு ஆர்டர் வந்துடும். இந்த ஆர்டருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திங்க் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ இந்த ஸ்டெப்புக்கு வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா இதுக்கு தேவையான எல்லா காலும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு டைம் இதுக்குள்ளே அது என்ட்ரி கொடுக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் என்ட்ரி கொடுக்க போகுது. ஏன்னா இப்போ நீங்கள் இன்ட் என் அதாவது இந்த ஃபங்க்ஷன் இன்ட் என்ன நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா ஊடால மறுபடியும் ஃபங்க்ஷன் ஆஃப் என் மைனஸ் ஒன் ஃபங்க்ஷன் ஆஃப் என் மைனஸ் ஒன் ரெண்டு வாட்டி முடியணும். முடிஞ்சாதான் ஒரு ஒரு கம்ப்ளீட் எக்ஸிக்யூஷன் முடியுதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட் இதுக்கு முடிக்க முடியல, ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகலாம் மேலே போயிடுது. செகண்ட் இதுக்கு முடிக்க முடியல மேலே போயிடுது. தேர்ட் இதுக்கு முடிக்க முடியல மேலே போயிடுது. ஃபோர்த் இதுக்கு பார்க்கும்போது ஜீரோ அப்படின்ற அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறனால இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுது. ஏன்னா இது ஜீரோ வந்தால் ஸ்டாப் ஆகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை விட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை விட்டு டெர்மினேட் ஆகி செகண்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகுது. எப்போனா ஜீரோவாக இருக்கும்போது, ஏன்னா ஜீரோவாக இருந்தால் கண்டிஷன் மேட்ச் ஆகாது. அப்போ என்ன ஆகுனா இப்போ இதோட கரண்ட் லாஸ்ட் வேல்யூ என்னது ஜீரோ. ஸோ இந்த ஜீரோ அப்படியே இங்கே காப்பி ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ அப்படின்ற வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்பில் இருந்து இந்த ஸ்டெப்புக்கு வரும்போது நமக்கு அவுட்புட் த்ரீ கிடைக்கும். இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்புக்கு வரும்போது நமக்கு அவுட்புட் டூ கிடைக்கும். அப்போது த்ரீ டூ இப்படி தான் அவுட்புட் வரும். இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்புக்கு வரும்போது அவுட்புட் ஒன்று கிடைக்கும். ஸோ அதை இங்கே பிரிண்ட் பண்ணிடுறேன். ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிஷன் விட்டு எக்ஸிட் ஆயிடணும். ஸோ ப்ரோக்ராம் இங்கே டெர்மினேட் ஆகும் இந்த இதுக்கு. நெக்ஸ்ட் இந்த இது மிச்சம் இருக்கு, அப்போ இதுக்கு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எடுத்தோன்னே ஜீரோ, அப்போ என்ன ஆகும் இதுவும் டெர்மினேட் ஆயிரும். இப்போது இதோட
மொத்த வேல்யூவும் எடுத்து தான் நம்ம இதுக்கு கொண்டு போக போகிறோம். அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூக்கு மறுபடியும் கீழே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ டூவோட சின்ன வேல்யூ பண்ணது ஒன், அப்போ இது மறுபடியும் என்ன ஆகுனா ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் அப்படின்றத மறுபடியும் கால் பண்ணும். அண்ட் அதை கால் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இதே ரெண்டு ஸ்டெப் கீழே நடக்கும், ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ, ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ, ஜீரோ ஜீரோ வந்தால் டெர்மினேட் ஆயிரும். பட் இந்த ஸ்டெப்ல இந்த இந்த ஸ்டெப்புக்கு வருது பார்த்தீங்களா இந்த எக்ஸிக்யூஷன், இதுக்கு மட்டும் வேல்யூ ஒன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அதோட வேல்யூ ஒன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அடுத்து தேர்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்பில் இதோட ஓவரால் அவுட்புட் மொத்தமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த முன்னாடி ஸ்டெப்புக்கு போகும். ஸோ இந்த முன்னாடி ஸ்டெப்பில் அகெயின் என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு ஓவரால் மிச்சம் இருக்குல்ல இந்த இதுக்கு, இதுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் டூ எக்ஸிக்யூட் ஆகும், அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் ஒரு வாட்டி, ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் ஒரு வாட்டி, அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ ஒரு வாட்டி, ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ ஒரு வாட்டி, இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ ஒரு வாட்டி, ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ ஒரு வாட்டி, இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகணுன்னே அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்ஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு இதுக்கு என்ன அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா டூ பிரிண்ட் ஆயிருக்கும். அப்போ அதோட அவுட்புட் இங்கே டூன்னு வரும், அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒன் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அகெயின் ஒன் வரும், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் சீரீஸ். பேலன்ஸ் இங்கே ஒரு ஒன் போட்டாச்சு, இங்கே ஒரு ஒன் மிச்சம் இருக்கு, இது ஒரு ஒன். ஸோ நம்மளோட ஓவரால் அவுட்புட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 2 1 1 2 1 1, இந்த மாதிரி ஒரு சீரீஸ் தான் இந்த ப்ரோக்ராம்க்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். இதோட ஒர்க்கிங்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதோட ஒர்க்கிங் உங்களுக்கு புரியலை அப்படின்னா என்ன சொல்கிறது, ரொம்பவே குழப்ப ஆரம்பிச்சிடும், இன்னும் பெரிய லெவலில் ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஒரே ஒரு ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷனில் எக்ஸ்ட்ரா இன்னொரு வாட்டி கால் பண்ணதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓவரால் எக்ஸிக்யூஷன் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. அண்ட் இதை நம்ம இப்போ கோட் பண்ணி பார்க்கலாம், ஸோ தட் உங்களுக்கு என்னோட அந்த டிஃப்ரென்ஸ் ஈஸியாக புரியும். ஸோ நம்ம எழுதலாம், நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை இந்த ஃபேக்ட்டுக்கு பதிலாக ஃபங்க்ஷன்னு மாற்றிக்கிறேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், ஒன்றும் இல்லை ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம். அதாவது நம்ம ரெக்கர்ஷன் ஒரு இடத்துல டெர்மினேட் ஆகணுன்றதுக்காக இஃப் கண்டிஷனுக்குள்ளே மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ சிஅவுட்ல போயிட்டு என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அகெயின் கால் பண்ண போகிறோம், ஆனால் ஒரு வேல்யூ கம்மியாக வச்சு. ஸோ பி மைனஸ் ஒன் அண்ட் ட்ரீ ரெக்கர்ஷன்னால மோர் தென் ஒன் டைம் கால் பண்ணணும். அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பி மைனஸ் ஒன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு வாட்டி கொடுக்க போகிறேன். கோட் இவ்வளோ தான், ஆனால் அதோட ஒர்க்கிங் ரொம்ப பெருசு. ரன் பண்ணுவோம். ஓப்ஸ், நமக்கு ஒரு எரர் வந்திருக்கு, இங்கே பி இருக்குது, இங்கே என் இருக்கு. ஓப்ஸ், நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லா இடத்துலையும் ஒரே வேரியபிள் யூஸ் பண்ணும், ஸோ மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சேம் அவுட்புட் வந்துருச்சு, பட் நம்மளுக்கு கொச்சம் அம்சான் இருக்கனால நம்மளுக்கு புரியலை. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம், அண்ட் இந்த இடத்துல சி அவுட் தேவையில்லை, நம்மளுக்கு இந்த இடத்தோட அவுட்புட் தான் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அவுட்புட் செக் பண்ணலாம். பழைய அவுட்புட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் புதுசாக ரன் பண்ணுறேன். ஓப்ஸ், இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் கொடுக்க மறந்தாச்சு. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு, அவுட்புட் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது இந்த ஃபங்க்ஷனும் இந்த ஃபங்க்ஷனும், அதனால நார்மலாக என்ன ஆகும்னா ஒரு அவுட்புட் வந்துடும், 3 2 1 அப்படின்ற மாதிரி நார்மல் எக்ஸிக்யூஷன் வந்துடும். நம்ம இதுக்கு முந்தின ப்ரோக்ராம் பார்த்தோம்ல அது மாதிரி. இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா இதோட ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் ஆகும். இதோட ஃபுல் ப்ராசஸ் எப்போ முடியும், ஜீரோ இருக்கும்போது முடியும். அப்போ இங்கே மறுபடியும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும், இது ஜீரோலேருந்து ஆரம்பித்து மேலே மேலே போயிட்டு இருக்கும். ஜீரோலேருந்து ஆரம்பித்தா மறுபடியும் ஒன், அதுக்கு முந்தின ஸ்டெப் போனோன்னா டூ, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அதோட அவுட்புட் இப்படி கிடைக்குது. இன்னொரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, இதை நீட்டாக வரைஞ்சி பாருங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எங்கெங்கே போகுது, எப்படி இந்த அவுட்புட் வருது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் இங்கே வரைஞ்சிருக்க அதே ஃப்ளோ தான், பட் நீங்கள் ஒரு பேப்பரில் எடுத்து நீட்டாக வரைஞ்சி ஒரு வாட்டி புரிஞ்சுக்க பாருங்கள். இதோட மெமரி எக்ஸிக்யூஷன் ஸ்டாக்கில் எப்படி நடக்கும் அப்படின்றதையும் நீங்கள் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு இதோட டாஸ்க். இந்த டாஸ்க்கை நீங்கள் தான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் வீடியோவே இந்த வீடியோவே இன்னொரு வாட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். அண்ட் நிறையா வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆயிரும், அதுக்கப்புறம் நீங்கள் அகெயின் டெஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன்,
ஃபஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளுக்கு டைரக்டா 3-2-1 அவுட்புட் வந்துடும். இது டெர்மினேட் ஆனாதான் நம்ம அடுத்ததுல போக முடியும். இது எப்போ டெர்மினேட் ஆகும், ஃபங்க்ஷன் ஜீரோ வரும்போது டெர்மினேட் ஆகும். டெர்மினேட் ஆனோடனே இதுக்கு வருது, அண்ட் இதை மறுபடியும் ரிவர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. இதை நீங்கள் டீட்டெயில்டாக இப்போ நீங்கள் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் என்னது, ட்ரீ ரெக்கர்ஷன். ஸோ என்னென்ன ரெக்கர்ஷன் பார்த்துருக்கோம், ஹெட்டு, டெய்லு, லீனியர், ட்ரீ. அண்டு லீனியர் ரெக்கர்ஷனுக்கு நீங்களாக ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. இது ரெண்டுமே தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுக்கு உங்களுக்கு ஒரே டாஸ்க். இந்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன என்ன சொல்கிறதுன்னா, போர் அடித்து என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்லி விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இங்கே போக போக தான் நிறையா இருக்குது. ஸோ இதுக்கே நீங்கள் ஒரு மாதிரி ஆயிடாதீங்க, கிவ் அப் பண்ணாமல் ஒழுங்காக படிங்க. அப்போ தான் நல்ல கம்பெனிக்கு நல்ல ஜாப், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர் அந்த மாதிரி நம்மளால் போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.